सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ति हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदं यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकोहकं सत्यं परं धीमहि। तद्दर्शन आह्लाद परिप्लुतान्तरः हृष्यत्तनु प्रेमभराश्रुलोचनः ननाम पादाम्बुजमस्य विश्वसृक् यत् पारमहंस्येन पथा अधिगम्यते। तं प्रीयमाणं समुपस्थितं तदा प्रजा विसर्गे निज शासन अर्हणं बभाष ईषत् स्मित शोचिषा गिरा प्रियः प्रियं प्रीतमनाः करे स्पृशन्। श्री भगवानुवाच त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भ सिसृक्षया चिरं भृतेन तपसा दुस्तोषः कूटयोगिनां वरं वरय भद्रन्ते वरेशं मा अभिवाञ्छितं ब्रह्मन् श्रेयः परिश्रामः पुंसो मद्दर्शनावधिः। பிரம்மன் உடைய ஒரு சிருஷ்டி ஏற்பட்ட உடனே பிரம்மாவனுடைய சிருஷ்டி சதுர்முக பிரம்மா சிருஷ்டி ஆன உடனே அவர் வந்து தன்னுடைய தாமரையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த தாமரையினுடைய சோர்ஸ் என்னங்கிறத தேடுறதுக்காக அவர் உள்ள மூழ்கி போனார். அதுக்கப்புறம் வந்து எங்க என்ன பண்றதுன்னு தெரியாது திருப்பி மேல வந்த உடனே அவருக்கு அசரீரி வாக்கு மாதிரி ரெண்டு சொற்கள் கேட்டது தபஹ தப தப அப்படின்னு கேட்டது. அதை வந்து நீ தபஸ் செய் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை எடுத்துட்டு அந்த தாமரைப்பூல உட்கார்ந்துட்டு அவர் தபஸ் செய்ய அவருக்கு வந்து பகவான் காட்சி அளிச்சார். பகவான் எப்படி இருந்தாருங்கிறத வர்ணிச்சுட்டு அவர்களுடைய உலகத்துல இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்துல இருக்கும் அத்தனை ஜனங்களினுடைய ஒரு இதையும் டிஸ்கிரிப்ஷனையும் நமக்கு வந்து கொடுத்தார். அது கொடுத்து முடிச்ச உடனே பகவான் வந்து தத் தர்சன ஆஹ்லாத பரிப்ளுதாந்தர் பகவானோட தரிசனத்தை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு வந்து கண்ணெல்லாம் ஜலம். ஏன்னா மனசுல வந்து அத்தனை பிரேம அந்த உருவத்தை பார்த்த உடனே ஒரு பிரேம அந்த பிரேமையினால கண்ணுல ஜலம். உடனே அந்த திருவடியில நமஸ்காரம் பண்ணார். பண்ண உடனே கேட்கறதுக்கு ஆசைப்படுறச்சு என்ன பண்ணணுங்கிறத கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து விஸ்வ சிஸ்ருக்ஷயா சிருஷ்டி பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஆனா என்ன ஏது எப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் தேவை ஒரு கைடு தேவை. அதை புரிஞ்சுட்டு பகவான் என்ன பண்றாருன்னா கையால தொட்டு ஹஸ்தேன ஹஸ்தம் சம்ஸ்பிருஷன்னு இது வந்து அப்படியே இந்த செக்ஷன் இப்ப நான் சொன்னது வந்து நீங்க நாராயணியத்துல 7வது தசகத்துல பார்த்தேன்னா முழுக்க இந்த ஒரு செக்ஷன் தான் உங்களுக்கு ஹஸ்தேன ஹஸ்தம் ஸ்பிருஷன்னு பார். அதுல பட்டத்திரியும் அந்த கரே ஸ்பிருஷன் இதுதான் வந்து எந்த விஷயத்தை நோட் பண்ணணுமோ அதை கவிகள் அழகா நோட் பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லுவான். அத இல்லைன்னா இத்தனை விஷயங்கள் பாகவதத்துல இருக்கிறத விட்டுட்டு அவர் அந்த ஹஸ்தேன ஹஸ்தம் ஸ்பிருஷன்னுங்கிறத மாத்திரம் எடுத்து அவர் வந்து அதை நோட் பண்ணி அதை சொல்லியிருக்காரு அந்த இடத்துல 7வதுல ஐ திங்க் 7வது ஸ்லோகமோ இல்ல 8வது ஸ்லோகத்திலயோ இது 75வது ஸ்லோகம் அது. அதாவது 7வது தசகத்துல 5வது ஸ்லோகம் ஆதாம்ரே சரணே வினம்ரத தம் ஹஸ்தேன ஹஸ்தே ஸ்பிருஷன்னுங்கிற கையால அவர் வந்து தடவி கொடுத்து பகவான் சொல்றாராம். அத என்ன பேசினார்னா துவயா அகம் தோஷிதா இந்த கூட்ட யோகி பொய்யா வந்து கபட்டமா யோகிகள்லாம் சுத்தின்னு இருக்கா அவளால வந்து என்ன சந்தோஷப்படுத்த முடியவே முடியாது. ஆனா உன்னுடைய தபஸ்னால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு அப்படின்னு பகவான் கேட்கிறார். வரம் வரைய பத்ரந்தே வரேஷம் அபிமாஞ்சிதம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. ஏன்னா என்னை பார்த்த உடனே அதுதான் லாஸ்ட் பும்சகா பரிசிரமஹ ஸ்ரேயஃ பரிசிராமஹ மத்தர்ஷன அவதிஹிங்கிறார். என்னென்னலாம் வேணுங்கிறதுக்காக என்ன நம்ம எஃபர்ட் பண்றோமோ அது பகவத் தர்சனம் ஆன உடனே அது முடிஞ்சுடுறதா அந்த எஃபர்ட். இனிமே எஃபர்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பார்க்க வேண்டியது அல்டிமேட். பகவானை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது வேணும் அது வேணும்னுட்டு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருப்போமா என்ன இப்ப பிரயோஜனம் இல்லையே. அவனையே பார்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன. அதனால அவர் வந்து பரிசிராமஹா மத்தர்ஷன அவதிஹின்னு விடுறார். அதுக்கப்புறம் மனீஷித பகவான் மேல சொல்றார் மனீஷித அனுபாவோயம் மம லோகாவலோகனம் எது உபஸ்ருத்திய ரகசி சகர்த்த பரமம் தபஹ மனீஷித அனுபாவஹ மம லோக அவலோகனம் நான் இந்த உலகத்தை பாக்குறதுங்கிறது இருக்கே, லோக அவலோகனம்னா இந்த உலகத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு மேற்பார்வை பாக்குற மாதிரியோ அல்லது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றது இந்த உலகத்தினுடைய ஒரு இருப்புங்கிறது என்னால எப்படி பார்க்கப்படுகிறதோ அது உலகத்தை பார்க்கிறதுங்கிறது. அயம் மனிஷித அனுபாவா, நீ வந்து தபஸ் பண்ணி அந்த விஷயத்தை கத்துக்கிறத எனக்கு சும்மா அப்படி மனசுல ஒரு க்ஷணம் அப்படி தோன்றது, அவ்வளவுதான். அது பகவானுக்கும் பிரம்மாவுக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான வித்தியாசம் அது. பிரம்மன்னுங்கிறது அவருக்கு லீலையா அத வந்து அப்படியே சத்தப்போ தப்பியத்தானா அந்த இடத்துல தபஸுக்கு நம்ம அப்படியே மூச்சு அடக்கிண்டு அப்படியே உட்கார்ற அந்த அஷ்டாங்க யோக தபஸ் கிடையாது பிரம்மனுக்கு. அவர் சத்தப்போ தப்பியதாங்கிறச்சு அந்த இடத்துல வெறும்னு அப்படி யோசிச்சார், அவ்வளவுதான். மனிஷித அனுபாவா, இத தரணுங்கிற அந்த ஒரு என்ன என்னுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, அவ்வளவுதான். உனக்கு இத தரணுங்கிறதுக்காக நான் வந்து விருப்பப்படுறது இதுதான். எதுன்னா லோக அவலோகனம், இந்த உலகத்தை பார்ப்பதுங்கிறது. சோ உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு நீ ஆசை பண்ற, அதுதான் என்னுடைய ஆசையும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டு, எது உபஸ்ருத்திய ரகசி பரமம் தபஹா சகர்த்த, என்னுடைய ஒரு விருப்பத்தை நீ கேட்டு ரகசி ரகசியத்தில் எந்த ஒரு பரமம் தபஹா உபஸ்ருத்திய, தபஹா இது எது உபஸ்ருத்திய தப தப அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை கேட்டுட்டு எதை ரகசியமாக உன் காதல மாத்திரம் விழுந்ததோ, பிரம்மாவனுடைய காதல மாத்திரம் தானே விழுந்தது, ஏன்னா பிரம்மாவனுடைய சிருஷ்டி ஒண்டிதான் அப்ப ஏற்பட்டது, அது அவருக்கு ரகசியமாக அது காதல விழுந்தது. அதை எது உபஸ்ருத்திய, எதை கேட்டுவிட்டு ரகசி பரமம் தபஹா சகர்த்த, மிக உயர்ந்தமான தபஸை நீ செய்தாயோ. சகர்த்தங்கிறது லிட்லகாரத்துல உங்களுக்கு வந்து மத்தியம புருஷத்துல வருது. சோ சகர்த்த, எந்த ஒரு தபஸை நீ செய்தாயோ அந்த ஒரு தபஸானது மம லோகாவலோகனம், அதுவும் என்ன என்னுடைய இந்த உலகத்தை பார்ப்பதுங்கிறது, இது வந்து நான் உனக்கு என் விருப்பப்படி நீ பார்க்கணுங்கிறதுக்காக நீ வந்து அந்த தபஸை செஞ்ச. அது இந்த 1 2 3 4 போடணும்னா முதல்ல வந்து பகவான் நினைச்சார், நினைச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை வந்து சிருஷ்டிக்கணுங்கிறத பத்தி அவர் பகவான் நினைச்சார், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் நினைச்சதுனாலதான் இங்க ஜெகத் சிருஷ்டியை பண்ணணுங்கிறதுக்கு உண்டான ஒரு பிரம்மாவனுடைய சிருஷ்டி ஏற்பட்டது. பிரம்மாவனுடைய சிருஷ்டி ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரகசியமா நீ தபஸ் செய்யுங்கிறதையும் அடுத்தது பகவான் சொன்னார். அந்த ரகசியமான சொன்ன விஷயத்தையும் இவர் செய்தார், அது மூணாவது ஸ்டெப். சோ உங்களுக்கு ஒவ்வொன்றும் பகவான் நினைச்சார், நினைச்சது என்ன, இந்த உலகத்தை சிருஷ்டிக்கணுங்கிறத நினைச்சார், உலகத்தை பார்த்தார் அவர், அதை சிருஷ்டி செய்வதற்கு ஒரு ஆசாமி வேணும், அது யாரு, பிரம்மா, சதுர்முக பிரம்மா. அந்த சதுர்முக பிரம்மாவனுடைய சிருஷ்டி ஏற்பட்ட பிறகு அவருக்கு ஒன்னும் புரியல, இது எதுக்காக நம்ம சிருஷ்டி ஆயிருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய காரியம் என்ன, அது எதுவுமே அவருக்கு புரியாம இருந்ததுனால ரகசியமா ஏதோ ஒரு விஷயத்தை சொன்னார், அது தபஹா, அதுவும் ஒரு தபஸ். பகவான் பார்த்த தபஸுங்கிறது லீல, அது ஒரு விளையாட்டு கிரீடா. இங்க பிரம்மா பண்ற தபஸுங்கிறது தீவிரமான தபஸ், அதனால பரமம் தபஹா சகர்த்த, அதை செய்தாய். இது எல்லாமே நான் நினைச்சு நீ பண்றது, மனிஷித அனுபாவா, உனக்கு இதை தரணும்னு நான் விருப்பப்பட்டதுனால இந்த ஒரு விஷயத்த உனக்கு தந்து நீனும் அந்த தபஸை செய்தாய். பிரத்யாதிஷ்டம் மயா தத்ர துவயி கர்ம விமோகிதே தபோமே ஹிருதயம் சாட்சாத்து ஆத்மா அகம் தபசா அனக. இதுல வந்து வியாக்கியானம் ஒன்னும் ரொம்ப இல்ல, வியாக்கியானத்தை ஒரு தடவை படிச்சு விடுறேன் அந்த 21வது ஸ்லோகத்துக்கு. ஏதச்ச மத் கிருபையா ஏவ துவயா பிராப்தம் இத்தியாக, என்னுடைய கிருபையினாலதான் உனக்கு கிடைச்சு. சிம்பிளா சில சமயம் வந்து நம்ம தவிக்கும் பொழுது ஸ்ரீதர சுவாமி அப்படியே வந்து ஒரு அழகா சொல்லிடுறார், என்ன நமக்கு ஆரம்பம் இங்க, என்னுடைய கிருபையினால உனக்கு கிடைச்சது, அதுதானே ஆரம்பம். மனிஷித அனுபாவா அயம், அது மனிஷிதம்ங்கிறது இச்சா, துப்யம் இதம் தாத்தவ்யம் இது யா மம இச்சா, உனக்கு இதை கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், தஸ்ய அனுபாவா அயம், அதுதான் அதனுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு இது, அதனுடைய மகிமை இது, அவ்வளவுதான். को असौतम आह अद मनीषित अनुभव अब मम लोकावलोकनम मनीषित अनुभव नान पार्त उलकते पार्पदुंगिरदु आशा नच इदं मया एव तपोबलेन प्राप्तं इति स्वातंत्र्यं मन्यस्व तत् प्रवृत्तेः अपि मत्कृतत्वात् இது இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்ங்கிறது பிரம்மா நான் சுதந்திரமாக தபஸ் செய்யணும்னு தபஸ் செஞ்சு என்னுடைய ஒரு சக்தியினால நான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணணும்ங்கற ஞானத்தை அடைஞ்சேன்னு நீ நினைக்காத. என்னுடைய ஒரு விருப்பம் உனக்கு அந்த ஞானம் ஏற்பட்டது அப்படிங்கற சுவாதந்திரியம் மன்யஸ்வ தத் பிரவர்த்தேஹே அபி மத்கிருதத்வாத் அந்த சுவாதந்திரியம்னு உனக்கு நீ நினைக்கிறியே இந்த தபஸ்ல பண்ணத்தினால தபோபலத்தினால நான் பண்ணேன்னு நீ நினைக்கிறியே அது இல்லை. அதுவும் என் செயல்தான். ரகசி தப தப இது எத் வசஹா உபஸ்ருத்ய பரமம் தபஹா சகர்த்த என்ன ரகசியமா நான் உனக்கு தபங்கிறத சொல்லி அந்த தபங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு நீ தபஸ்ல இறங்கினத்தினால உனக்கு கிடைச்சது. சோ அதனால மத் கிருபையா ஏவ தன்னுடைய அனுகிரகத்தினாலதான் இது எல்லாமே நடந்ததுங்கிறார் பகவான். பிரத்யாதிஷ்டம் மயா தத்ர துவயி கர்ம விமோகிதே சதி துவயி நீ கர்ம விமோகிதே சதி என்ன செய்யணுங்கிற விஷயத்துல விமோகிதே ஒரு குழப்பத்துல இருக்கும் பொழுது அந்த சமயத்துல மயா பிரத்யாதிஷ்டம் என்னால உனக்கு உபதேசம் செய்யப்பட்டது. ஏன்னா பிறந்த உடனே அவருக்கு அவருடைய சிருஷ்டி ஏற்பட்ட உடனே என்ன பண்றதுன்னு தெரியாததானே அவர் தவிர்ச்சுட்டு இருந்தார். ஹே அனக அனகங்கரிச்சு நான் சொன்னதை நீ புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்தினா கரெக்டா. ஏன்னா மனசுல இருந்து காரியம் நினைக்கிறது மனசு அதுக்கப்புறம் செயல்படுறது இது எல்லாமே ஒன்னா இருக்கணுமோ இல்லையோ. மனசு வாக்கு கர்மா இது மூணும் ஒன்னா இருக்கணும். அதுல அனக அதுல வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டவர் இவர் பிரம்மா. சோ அதனால ஹே அனக குற்றமற்றவரே தத்ர துவயி கர்ம விமோகிதே சதி நீ அந்த விஷயத்துல கர்ம விமோகிதே என்ன செய்யணுங்கிற ஒரு செயல்ல செய்ய வேண்டும் என்ற காரியத்துல ஒரு மோகம் அடைந்த பொழுது அந்த சமயத்துல பிரத்யாதிஷ்டிதம் மயா பிரத்யாதிஷ்டம் என்னால உனக்கு உபதேசம் செய்யப்பட்டது தபஹா இதி அது என்ன அந்த தபஸானது மே ஹிருதயம் அந்த தபஸு தான் என்னுடைய அந்தரங்கமான சக்தி. மே ஹிருதயம்ங்கிறச்ச இந்த இடத்துல அந்தரங்க சக்திங்கிறார். நான் தபஹா நாம மமைவ சக்தி இத்தியாக தபோ மே ஹிருதயம்னா அந்தரங்கா சக்தி ஆத்மாங்கிறது ஸ்வரூபம் தபஸுங்கிறது சக்தி. சோ இந்த இடத்துல தபஹாங்கிறத மாயாஸ்வரூபம்ங்கிறது சக்தியை வச்சுட்டுதானே எல்லாமே பண்ணிருக்காரு. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல தபசா விஸ்வம் சிருஜாமி தபசா கிரசாமி தபசா பிபர்மிங்கிறார். இந்த சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா என்னுடைய சக்தியான தபஸ். அப்போ சக்தி இந்த இடத்துல தபஸுங்கிறத மாயையதான் குறிக்கிறாருன்னு எடுத்துக்கணும். தபோ மே ஹிருதயம் அந்த தபஸானது என்னுடைய ஹிருதயம் என்னுடைய ஹிருதயம்ங்கிறச்ச இப்ப ஆத்மஸ்வரூபம்ங்கிறது வேற அது ஸ்வரூபம். அந்த ஹிருதயம்ங்கிறது உங்களுக்கு மாயா ஒரு காரியமா போயிடுறது. அதனால தபஸுங்கிறது என்னுடைய ஹிருதயம்னு பகவான் சொல்லும் பொழுது அந்த தபஸு தான் அவருடைய மாயாசக்தி அவருடைய அந்தரங்கமான சக்தி எதை வச்சுட்டு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்றாரோ. ஆத்மா அகம் தபசஹா அனக அந்த தபஸுனுடைய ஆத்மாவாக நான் இருக்கிறேன். தபசஹா அந்த மாயையினுடைய ஆத்மா ஸ்வரூபமாக நான் இருக்கேன் அதாவது அதிஷ்டான பூதமாக நான் இருக்கேங்கிற யஸ்ய ஞானம் அயம் தபஹா இதி ஸ்ருதேஹே யஸ்ய ஞானமயம் தபஹா ஞானமயமாக இருக்கக்கூடியது தபஸ் அப்படின்னா யஸ்ய எந்த ஒரு பிரம்மஸ்வரூபத்தினுடைய ஞானமயம் அப்படின்னா சகல விதமான சிருஷ்டிக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அந்த மாயாங்கிறது ஞான ரூபமாக இருக்கு அப்படிங்கிற இது இந்த ஞானம்ங்கிறது அந்த ஞான ஸ்வரூபம் சுப்பிரகாஷ ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிற சோ ஞானமயம் தபஹாங்கிறச்சு இந்த புத்தி ஸ்வரூபமாக பகவானுடைய புத்தியாக இருக்கக்கூடியது தபஸ் அது மாயா. சிரஜாமி தபசா ஏவ இதம் கிரசாமி தபசா புனஹ பிபர்மி தபசா விஸ்வம் வீரியம் மே துஷ்டரம் தபஹா இந்த தபஸ்னாலதான் सृजामि सृष्टि सेयिगिरेन् तपसा एव इदं सृजामि इदं विश्वं सृजामि इंद उलगत्ते नान सृष्टि सेयिगिरेन् ग्रसामि तपसा पुनः मरुबडियुम इदै एन्नुल ग्रसामीना चापडरदुन्नु अर्थम अदावदु अप्पडिये कबलीकरणम पण्रदु इंद इडत्तुल संहरामि संहारम सेयिगिरेन् इंद विश्वत्तैयुम इंद तपस् अदावदु एन्नुடைய अंतरंग शक्तियान माया शक्तियानाल तान अद वंदु संहारम पण्रदैयुम पण्रेन् तपसा विश्वम बिभर्मि என்னுடைய தபஸ்னால தான் இந்த விஸ்வம் உலகத்தை விபர்மி அதுக்கு ஸ்திதி காரணமாகவும் இருக்கு. பிரம்மன்னு எடுத்துட்டோம்னா வெறும்னா அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிருஷ்டி ஸ்திதி லயம். அந்த பிரம்மன் மாயையோட சேரும் பொழுதுதான் அந்த மாயா காரணமாக அந்த தபஸை வைத்து கொண்டு அவர் வந்து சிருஷ்டிக்கிறார், பரிபாலிக்கிறார், சம்ஹாரம் பண்றார். அந்த மாயை இல்லைன்னா அவருக்கு இந்த மூணு காரியம் அங்க கிடையாது. வெறும்னா அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்த நித்திய பிரம்மத்துக்கு உங்களுக்கு இந்த காரியங்கள் கிடையாது. மாயையோட சேரும் பொழுது அந்த மாயையை கையில் எடுத்துக்கொண்டு தபசா சிருஜாமி அந்த மாயையினால் நான் சிருஷ்டி செய்கிறேன், பிபர்மி இந்த உலகத்தை பரிபாலிக்கிறேன், அதுக்கப்புறம் சம்ஹராமி கிரசாமி. என்ன மே வீரியம் துஷ்சரம் தபஹா என்னுடைய வீரியம் சக்தியானது நீ செய்யக்கூடிய தபஸ். அதுதான் இந்த ஈஸ்வரனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் உண்டான வித்தியாசம். அதுதான் ஈஸ்வரன் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல எப்பவுமே நம்ம வந்து அப்ரம்ம கீட்ட ஜனனின்னு சொல்லும் பொழுது சதுர்முக பிரம்மா வரையில் உங்களுக்கு வந்து எல்லாமே மாயாயினுடைய காரியங்களாக இருக்காங்க. பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் உங்களுக்கு வந்து அங்க தனி. அதனால இங்க வந்து பிரம்மஸ்வரூபத்துக்கு ஈக்குவலா நம்ம நாராயணரை இந்த இடத்துல பாக்குறதுனால உங்களுக்கு அவருடைய நீங்கள்லாம் துஷ்சரம் தபகான்னு எதை சொல்றீங்களோ அது என்னுடைய சக்தி. ரொம்ப டிஃபிகல்ட் டு பிராக்டிஸ்னு ஒரு தபஸ் சொல்றோமோ இல்லையோ அந்த தபஸ்லயே நிலை பெற்று இருக்கும் பொழுதுதான் அந்த ஆத்ம ஞானம் ஏற்படுறது, அப்போ மோட்சம் ஏற்படுறது. அது துஷ்சரம் தபகா, ரொம்ப டிஃபிகல்ட் டு பிராக்டிஸ். அது அந்த துஷ்சரம் தபகா இப்ப பகவானுக்கு எப்படி ஆயிடுறது? என்னுடைய சக்தி வேணுங்கிறச்சு நான் எடுத்துக்கலாம், வேண்டாங்கிறச்ச விட்டுருவேன். சக்திங்கிறது என்ன? நம்மளுடைய ஒரு கைவசத்துல இருக்கும் பொழுதுதானே அது சக்தின்னு சொல்றோம். இல்லைன்னா அன்கன்ட்ரோலபிளா போயிடுறதுன்னா அது ஒண்ணும் சக்தி கிடையாது. பவர் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் அன்கன்ட்ரோலபிள். பவர்ங்கிறது என்னால எப்படி வீல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி என்னுடைய வசத்துல இருக்கணும், அப்பதான் அதுக்கு பவர்னு பேரு. மே துஷ்சரம் தபஹா துஷ்சரம் தபஹா எது வர்த்ததே தது மே வீரியம் அது என்னுடைய சக்தி. சிருஜாமி தபசை வேதம் கிரசாமி தபசா புனஹ பிபர்மி தபசா விஸ்வம் வீரியம் மே துஷ்சரம் தபஹ. பிரம்மோவாச்ச இதை கேட்டுட்டு பிரம்மா கேட்கிறாரு, ஏன்னா வரம் என்ன வேணும்னு கேளு, ஏன்னா எல்லாமே என்னுடைய வசத்துல இருக்கு, நீ செய்யக்கூடிய தபஸ் என்னுடைய சக்தி ஆட்டம் இருக்கு, சோ அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு பகவான் சொன்ன உடனே பிரம்மா இங்க கேட்க ஆரம்பிக்கிறார். பகவன் சர்வபூதானாம் அத்தியக்ஷோ அவஸ்திதோ குஹாம் வேதஹி அப்ரதிருத்தேன பிரஜானேன சிகீர்ஷிதம். அதாவது வேணுங்கிறத நீ கேளுன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறச்சேயே பகவான் என்ன சொன்னார் இங்க பார்த்தேன்னா சிஸ்ருக்ஷயான்னு ஆரம்பிச்சார். சிஸ்ருக்ஷயா துவயா அகம் தோஷிதகான்னார். அப்ப பகவானுக்கு தெரியுமா இல்லையோ சிருஷ்டி செய்யணும்னு ஆசைப்படுகிறார் பிரம்மா, அததானே வரமா கேட்க போறார். அப்போ அது அப்படி தெரிஞ்சுட்டோம் என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிற. அது எப்பவுமே விதித்த வேதித்தவ்யசிய விஜாபன விடம்பனாங்கிறது பண்ணணும், அது தெரிவிக்கிறதுங்கிற ஒரு 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 செயல் ஒரு இல்லைன்னா நமக்கு எப்படி புரிய போறது? அதாவது இது ரகசியமா திஸ் இஸ் பிரைவேட் கான்வர்சேஷன் பிட்வீன் பிரம்மா அண்ட் விஷ்ணு அப்படின்னு இருக்கும் பொழுது அது எதுக்கு நமக்கு தெரியணும்? நம்மளும் அதை வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மள உயர்த்திக்கலாங்கிறதுக்காக தானே நமக்கு இந்த கான்வர்சேஷன் தெரியறது. இல்லைன்னா அது ரெண்டும் அவளுக்குள்ள முடிஞ்சிருமோ இல்லையோ. நமக்கு இங்க வந்து ஒரு பாகவதம்ங்கிற ஒரு உருவம் எடுத்து வரணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால பகவானுக்கும் தெரியும், பிரம்மாவும் சொல்லியாச்சு, பகவான் சொல்லவும் சொல்லிட்டார். இப்ப என்ன மறுபடியும் கேட்டு இவர் சொல்றாருங்கிற ஒரு டிராமா அங்க நமக்கு இது இது நமக்கு உண்டான ஒரு டிராமா நம்ம கத்துக்கிறதுக்கு. பகவான் சர்வபூதானாம் அத்தியக்ஷா குஹாம் அவஸ்திதா அத்தியக்ஷா எல்லா பூதராசிகளுக்கும் நீ வந்து அத்தியக்ஷா ஒரு சாட்சி பூதமாக நீ இருக்க. சாட்சியாக எங்க இருந்து கொண்டு சாட்சியாக இருக்கேன்னா இந்த இடத்துல விஷ்டாத்வைத கான்செப்ட் குஹாம் அவஸ்திதா அந்த புத்தியில அந்தரியாமியா ஹிருதய குகையில அந்தரியாமியாக சாட்சிபூதமாக இருந்து கொண்டு இத நம்ம வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். விசிஷ்டாத்வைதமாவும் சொல்லலாம், அத்வைதமாவும் சொல்லலாம். சாட்சி சைத்தன்யமாக இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதய குகையில சாட்சி எல்லா பூதராசிகளினுடைய ஹிருதய குகையிலையும் அத்தியக்ஷஹ சாட்சியாக அவஸ்திதஹ இருந்து கொண்டு அதே அத்தியக்ஷஹாங்கும் பொழுது அந்தர்யாமியாக இருந்து கொண்டு வெறுமன சாட்சியாக இல்லாமல் இருக்கிற எல்லா இந்திரியங்களுக்கும் அதிபதியாக இருந்து கொண்டு உள்ளே அப்போ அந்தர்யாமியாக இருந்து கொண்டுன்னு உங்களுக்கு விசிஷ்டாத்வைத்தம் வந்துடுறது. இது இது அத்வைத்தம்னு சொல்றதா இல்ல விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்றதா ரெண்டுமே பொருந்தும். அதனால ஹே பகவான்னு பகவானே சர்வபூதானாம் எல்லா பிராணிகளினுடைய குஹாம் ஹிருதய குகையில அல்லது புத்தியில் இங்க வந்து குஹாயாம் புத்தவ் அவஸ்திதான்னு சொல்ற. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சங்கல்பமும் பகவானுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத நடப்பதில்லைங்கிறதுனால அத்தியக்ஷா அதிஷ்டாதா அதிகரணமாக இருந்து கொண்டு சாட்சிபூதமாக இருந்துண்டு ஒரு ஒரு பிரேரகனாக இருந்துண்டு எங்க புத்தவ் குஹாயாம் யோகிகளுக்கு ஹிருதய குகையில பிரகாசஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கார். நமக்கு நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் தூண்டுவதற்காக புத்தியில இருந்து கொண்டு அவர் வந்து செயல்படுற பகவான் புத்தோ அவஸ்திதா சன்னு வேத அதான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ரதிருத்தேன பிரஜானேன சிகீர்ஷிதம் வேதஹி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எத்யபி வேத ததாபி நாதமானசியன்னு அடுத்த ஸ்லோகத்தோட சேர்றது. இது அது என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லா பூதராசிகளினுடைய ஹிருதய குகையில புத்தியில சாட்சியாக இருந்து கொண்டு அத்தியக்ஷோ பூத்வா அவஸ்திதா சன்னு இருந்து கொண்டு சிகீர்ஷிதம் ஒவ்வொருவரும் செய்வதற்கு என்ன ஆசைப்படுகின்றார்களோ அதை அப்ரதிருத்தேன பிரஜானேன வேதஹி அப்ரதிருத்தேன தடங்கல் இல்லாமல் பிரதிருத்தம்னு தடங்கல் விக்னம் விக்னனே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரஜானம். நமக்கெல்லாம் விக்னம் உண்டு. ஏன்னா நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறச்சே ஒருத்தர் சொன்னார் நம்மளுடைய ஞானத்தினால எப்படி நமக்கு வந்து சர்வஜா நம்மளுடைய ஆத்மா எப்படி சர்வஜன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் இந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டினுடைய ஒரு பெரிஃபரியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு தெரியும். தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டுங்கிறது எனக்கு டார்க்னஸ்ல தானே இருக்கு. எந்த கோணத்துல என்ன நடக்கிறதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுமோ? முடியாதே. நமக்கு பிரதிருத்தமான ஞானம் நமக்கு உபாதியினால கண்டிஷன் பண்ணப்பட்டதாக நமக்கு வந்து தடங்கல்கள் இருக்கு. பகவானுக்கு அப்படி இல்லை. அவன் சர்வவியாபியா இருக்கிறதுனால சர்வஜனா இருக்கார். அதனால அவனுடைய பிரஜானம் அவருடைய ஞானம்ங்கிறது அப்ரதிருத்தம் தடங்களே இல்லாத ஒரு ஞானமாக இருக்கு. அதனால சிகீர்ஷிதம் வேத எனக்கு என்ன வேணும் நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறேங்கிறத தடங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய ஞானத்தினால நீங்க உங்களுக்கு தெரியும். ஞானத்தினால உங்களால புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு விஞ்ஞாபனம் விடம்பரம் பண்ணணுமோ இல்லையோ ததாபி ஆனாலும் சில சமயம் நம்ம நம்ம சொல்லாத அவனுக்கே தெரியுமே அப்படிங்கிறது இருந்தா கூட நம்மளுடைய தவிப்புங்கிறது இருக்கும் இல்லையோ? சில சமயம் நம்மளுடைய தவிப்பு நம்ம வந்து போய் ரெண்டு வார்த்தை சொன்னா நமக்கு வந்து நிம்மதியா இருக்கும். 4 பேர்கிட்ட சொன்னோம்னா அதை வந்து பகவான்கிட்ட போய் சொன்னோம்னா உனக்கு தெரியாதது உண்டா நீ வந்து எல்லா சக்தியும் கொண்டவனோ இல்லையோ அதனால உங்ககிட்ட சொல்லிவிடுற இனிமே ஓம்பாடு பாத்துக்கோ. நீலகண்ட தீட்சிதர் சொல்லுவார் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணிடுறேன் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிடுறேன் என்ன நீ காப்பாத்தலைன்னா உனக்குதான் கெட்ட பேர் பாத்துக்கோமா அப்படின்னு நீ பாத்துக்கோ உனக்குதான் கெட்ட பேரு உன்னை சரணடைஞ்சு எனக்கு வந்து துக்கம் தீரலன்னு ஒரு கெட்ட பேர் உனக்கு வர வேண்டாம் இல்லையோ அதனால பாத்துன்றோம் பாரு. அது ஒரு ஒரு சலுகை அவருக்கு வந்து அம்பாள்கிட்ட ஒரு பெரிய சலுகை தனி. ததாபி ஆனாலும் எல்லாம் தெரியும்னு இருந்த பொழுதிலும் ததாபி நாதமானசிய நாத நாதய நாதிதம் பராவரே யதாரூபே ஜானியாம் தே து அரூபிணா. அந்த நாதங்கிற வேர்டு வந்து 4 டிஃப்ரெண்ட் அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு இங்க நாத்ரு நாத்ரு அப்படிங்கிற தாத்துவுக்கு யாச்ஞா உபதாப ஐஸ்வர்ய ஆஷீஹி அப்படின்னு இந்தந்த அர்த்தங்கள்ல வரக்கூடிய வேர்டு. அதுல வந்து 3 அர்த்தத்துல அவர் சொல்லிடுறாரு. 4 அர்த்தத்தையும் எடுத்துடலாம். 4 அர்த்தத்திலையும் அவர் வந்து சொல்ற மாதிரி இருக்கு இங்க. எப்படின்னா, ஹே நாத ஐஸ்வர்யம் பொருந்தினவனே. சோ இங்க நாத் தாத்துக்கு ஐஸ்வர்யங்கிற அர்த்தம் வந்துருதா? நாதன்னு சொன்னதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொண்டவன் நீ, அதனால உலகத்துக்கே நீ வந்து பரிபாலிக்க கூடிய ஒரு தகுதி உடையவன், அதனால உன்னை தவிர வேற யாரையும் அப்ரோச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் முதல் தாத்துவனுடைய ஒரு அர்த்தம் முடிஞ்சது. ஹே நாத நாதமானஸ்ய மே. நாததேன்னா இங்க வந்து தவிக்கின்றவன்னுங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். யாச்சமானசியான்னு எடுத்துக்கலாம், கேட்கிறேன்னான்னு எடுத்துக்கலாம். ஆனா அதை விட வந்து உபதாபங்கிற அர்த்தம் போட்டோம்னா இன்னும் அழகா இருக்கும். தவிக்கிறாரோ இல்லையோ, அதனாலதானே பரமம் தபகா கொடுமையான ஒரு தபஸை உட்கார்ந்துட்டு செய்யறாரு பிரம்மா. இல்லைன்னா எப்படி? அதனால நாதமானசியங்கும் பொழுது உபதப்பியமானசியங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும். தவிக்கின்ற எனக்கு நாதிதம் நாதய. அப்போ இங்க வந்து யாச்ஞா உபதாபங்கிறது முடிஞ்சிருச்சு. நாதிதம்ங்கிறச்சே யாச்ஞா, யாச்ஞாங்கிறச்சே இது கேட்கறது. நாதிதம் கேட்டதை, யாச்சிதம் யாஜிக்கும் விஷயத்தை, நாதைய ஆசீர்வாதம் செய், அதாவது கொடு. ஆசீகிங்கிற 4வது அர்த்தமும் வந்துருது. 4 தடவை அந்த இல்லைன்னா இந்த சாகித்யக்காரர்களுக்கு என்ன ஒரே ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ஒரே வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணிட்டோம்னா உடனே புனருக்தி தோஷம்னு சொல்லி அதை வந்து பட்டம் கட்டிடுவோம். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக இங்க வந்து 4 அர்த்தம் இருக்கு இந்த தாத்துக்கு. 4 அர்த்தத்தையும் 4 விதமான வார்த்தையில உபயோகப்படுத்திட்டேங்கிற. ததாபி நாதமானசிய நாத நாதைய நாதிதம்ங்கிற இடத்துல நாத ஐஸ்வர்யம் பொருந்தினவனே, ஒன்னாலதான் எனக்கு வேணுங்கிறத கொடுக்க முடியும். தவிக்கின்ற எனக்கு நாதமானசிய நாதிதம் கேட்கப்பட்டதை, நாதைய ஆசீர்வாதம் செய் கொடு பிரயச்ச. கிராமர் லெசன் இதனால, சாகித்யம் லெசன் இதுல இருந்து நமக்கு. சப்தாலங்காரம் வேற அந்த இடத்துல, நாதங்கிற ரெபடிஷன் வேற வருது. பராவரே யதா ரூபே. இப்போ அடுத்து இது நாத நாதிதம் நாதையன்னு கேட்கும் பொழுது நான் கேட்கிறத நீங்க எனக்கு கொடுங்கோன்னு சொல்லியாச்சு. என்ன கேட்கிறாருங்கிறது தான் அடுத்த 4 சென்டென்ஸ்ல வரப்போறது. இது 4 கேள்விகள், பிரதானமான கேள்விகள். இதுக்குதான் பகவான் அடுத்தது பதில் சொல்லுவார். அந்த 4 ஸ்லோகத்துல பதில் சொல்லுவார். அது சதுஸ்லோகி பாகவதம்னு பேரு. அந்த சதுஸ்லோகி பாகவதத்துக்கு இது வந்து இதுதான் முன்னுரை. உங்களுக்கு வந்து பீட்டிகா மாதிரி அமையக்கூடியது இந்த பராவரே யதா ரூபேல இருந்து ஆரம்பிச்சு. இது ஒவ்வொன்னுத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல பதில் சொல்றார் பகவான். அதுதான் பாகவதத்தினுடைய எசன்ஸ். சதுஸ்லோகி பாகவதம்னுட்டு இந்த 2வது ஸ்கந்தத்துல 9வது அத்தியாயத்துல வரப்போறது. 32 ஐ திங்க் 32, 33, 34 நினைக்கிறேன் பின்னாடி வரப்போறது. பராவரே யதா ரூபே. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இங்க? யதா எவ்வாறு, தே அரூபிணா பராவரே ரூபே ஜானியாம் ததா நாதய அவ்வாறு எனக்கு ஆசீர்வாதம் செய், எனக்கு கொடு. என்ன? யதா எவ்வாறு, அரூபிணா தே உருவமே இல்ல, அருவமான நீ, ரூபம் இல்லாதவனான உன்னுடைய பர அவர எனும் 2 ரூபங்களை ஜானியாம் நான் எவ்வாறு புரிந்து கொள்வேனோ அவ்வாறு எனக்கு கூறு, அவ்வாறு நான் கேட்பதை எனக்கு கொடு. என்ன அரூபிணா முதல்ல, அதனாலதான் வந்து அசதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீது இல்லையா? முதல்ல வந்து சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீது, அதாவது முதல்ல நான் வந்து சத்து ரூபமாக இருந்து கொண்டிருந்தேன், அதுல வந்து ரூபமே கிடையாது, அதுக்கப்புறம் நாம ரூபே வியாக்கரமாணி, நாமம் ரூபம்னு 2 கொண்டு வந்து உங்களுக்கு மேல சிருஷ்டி கிரமம் ஏற்பட்டது, உங்களுக்கு பலவிதமான ஜீவராசிகள் உண்டாச்சு. சோ முதல்ல என்ன? சத்து, அவ்வளவுதான். இருப்புன்னு ஒண்ணு இருந்தது. அந்த அரூபினகா உருவமே இல்லாதவனாக நீ. இந்த இடத்துல நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும்னா, பகவான் வந்து உருவம் இல்லாதவராக முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். நீங்க வந்து பிரம்மா எப்படி புரிஞ்சுட்டார் அத? பிரம்மா வந்து சிருஷ்டி ஆயிடுத்து, அவரை தவிர வேற எதுவுமே அங்க இல்ல, ஜலம் இருந்தது, தாமரப்பூ இருந்தது. சோ இவருக்கு வந்து எந்த உருவமாக பகவான் நம்மள சிருஷ்டி பண்ண உருவம் என்னதுங்கிறது தெரியாது. அரூபமாக தானே இருந்தார் முன்னாடி. அப்போ இப்போ ரூபத்தை காண்பிச்சிருக்கார். இது என்ன ரூபம்? பரரூபமா அவரூபமா? பரம்னா சித்ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம் இருக்கு. அவரம்ங்கிறது பரம்னா உத்கிருஷ்டம், அவரம்ங்கிறது அதுக்கு அடுத்தது வரக்கூடியது. அதுக்கு அடுத்தது வரக்கூடியது ஈஸ்வர ஸ்வரூபம். சோ நிர்குணம் சகுணம்னு எடுத்துக்கலாம். பர அவர ரூபே இல்ல பிராகிருதம் அப்ராகிருதம் ரூபம், வியக்தம் அவ்வியக்தம் ரூபம், ஸ்தூல ரூபம் சூக்ம ரூபம். எந்த ஒரு இந்த பர அவரே ரூபேங்கிறதுக்கு பராவரேங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு உபனிஷத்துல உங்களுக்கு இந்த வேர்டு வரும் பொழுது ஓ பாஷ்யக்காரர்களும் அதுக்கு அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரப்போறா. இந்த இடத்துல எப்படி சொல்றார்? பரம் சூக்ஷ்மம் ரூபம், அவரம் ஸ்தூலம் ச ரூபம். இது ரெண்டு ரூபங்கள் உனக்கு இருக்கு. ஏன்னா பகவானை தவிர வேற எதுவுமே இந்த உலகம் இல்லைன்னு புரியும் பொழுது பகவானுடைய சூக்ஷ்ம ரூபம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்தூல ரூபம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு ரூபமே இல்லாத உனக்கு ஸ்தூல ரூபம் சூக்ஷ்ம ரூபம்னு இரண்டு ரூபங்கள் எனக்கு புரியணும். யதா ஜானியாம் ததா நாதய, எவ்வாறு நான் புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வாறு நீ எனக்கு கூறு. அது ஃபர்ஸ்ட். இப்ப இதுல அவ்வாறு கூறுன்னு சொல்லிடுறாரு. அப்ப இதுல கேள்வி என்ன இந்த இடத்துல அப்படின்னா, கேதே ரூபே, உன்னுடைய இரண்டு ரூபங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி பிரம்மா கேட்கறது. ததாபி நாதமானஸ்ய நாதநாதய நாதிதம் பராவரே யதா ரூபே ஜானியாம் தே அரூபிணா. சோ ரூபமே இல்லாதவனான உன்னுடைய இரண்டு ரூபங்கள் என்ன? அடுத்த கேள்வி, யதா ஆத்மமாயா யோகேன நானாசக்தி உபபிரம்ஹிதம் விலும்பன் விசிருஜன் கிருண்ணன்னு பிப்ரது ஆத்மானம் ஆத்மனா. யதா எவ்வாறு நீ இந்த நானாசக்தி உபபிரம்ஹிதம் பலவிதமான சக்திகளுடன் கூடினதான இந்த விஸ்வம் உலகத்தை விலும்பன் கிருண்ணன்னு பிப்ரது விசிருஜன்னு விலும்பன்னு ஏ ஆத்ம மாயா யோகேன உன்னுடைய ஆத்ம மாயா யோகத்தினால் ஆத்மா ஆத்மா தன்னுடைய மாயா மாயாசக்தியினுடைய யோகேன அதனுடைய ஒரு மகிமையினால நானா சக்தி உபபிரம்ஹிதம் பலவிதமான சக்திகளினால் உபபிரம்ஹிதம்னு விருத்தி அடையப்பட்டதான விருத்தி செய்யப்பட்டதான இந்த பிரபஞ்சம் நானாசக்தி உபபிரம்ஹிதம்ங்கிறது விஸ்வம். அந்த விஸ்வம் விலும்பன்னு அப்படின்னா சம்ஹரன்னு அத சம்ஹாரம் செய்து கொண்டு விசிருஜன்னு விவிதம் சிருஜன்னு பலவிதமாக சிருஷ்டி செய்து கொண்டு அதுக்கப்புறம் பிப்ரது பரிபாலனம் செய்து கொண்டு ஆத்மனா ஆத்மானம் கிருண்ணன்னு கிரீடசி. அந்த கிரீடசி அடுத்த லைனோட அதை கனெக்ட் பண்ணிக்கணும். கிரீடசி இல்லையா? ஆமா, கிரீடசி ஹே அமோக சங்கல்பங்கிறது அடுத்தது போயிட்டோம். சோ இந்த இடத்துல இந்த கிரீடசிங்கிறதோட நம்ம இந்த முந்தின லைனை சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லாமே சத்ரு பிரத்யத்துல இருக்கு. விலும்பன்னு சம்ஹாரம் செய்து கொண்டு, விசர்ஜன்னு சிருஷ்டி செய்து கொண்டு, பிப்ரது பரிபாலித்து கொண்டு, ஆத்மானம் இந்த விஸ்வத்தை ஆத்மனா தானாகவே ஆத்மானம்ங்கிற பொழுது பிரம்மா முதலிய உருவங்களை கிருண்ணன்னு ஏற்றுக்கொண்டு கிரீடசி விளையாடுகிறாய். இல்லை அதே பிரம்மஸ்வரூபம் தான் ஒவ்வொரு சரீரத்தை எடுத்துண்டு அந்தந்த ரோல்ல விளையாடிட்டு இருக்கு. எல்லாமே இந்த கண்ணன் தானே. அப்படித்தானே ராசலீல பாக்குறா எல்லாரும். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவகான்னு பாக்குறா. பிரம்மமோகனில பார்த்தோம்னா பிரம்மா என்னமோ தான் எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள அடைச்சுட்டேன்னு நினைச்சுக்கிறார். அங்க ஒவ்வொரு கோபிகைகள் வீட்டுலயும் ஒவ்வொரு மாடாகவும் மாறி ஒரு கண்ணனாகவும் கண்ணனே கோபிகையால மாறி அந்த கோபஸ்திரீயா மாறி அந்த கோப பாலனா மாறி எப்படி ஒரு மோகிச்சு அந்த பிரம்மாவுக்கு புகட்டினார். அதனால ஒவ்வொரு உருவத்தை கொண்டு இவ்வளவு தெரிஞ்சவர் இந்த பிரம்மா பின்னாடி மோகிச்சு அகங்காரம் கொள்றாரே, அது வரப்போறதுங்க. நான் சிருஷ்டி பண்றதுக்கு சிருஷ்டி பண்றதுக்கு அப்புறம் நான் தான் சிருஷ்டி பண்ணேன்னு எனக்கு ஒரு அகங்காரம் வந்துட போறதுங்கிறதையே மென்ஷன் பண்ற. அகங்காரம் வராதபடிக்கு எனக்கு நீ உன்னுடைய அனுகிரகத்தை செய் அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்துல அகங்காரம் வரும் பொழுது பாடத்தை புகட்டுறார் பகவான். கிரீடசி கனெக்ஷன் नमक रेपिटेशन अभी कनेक्शन वेव्वेरे कनेक्शन वो अंदर कुछ उन्नीपा गवनीचोमना नमक सो यथा एव्वारु आत्म माया योगेन तनदु मायैयिन योगेनंगर्चे संबंधेनन और अर्थम சேர்க்கையினால அல்லது யோகேனங்கற பொழுது மகிமையினாலன்னு எடுத்துக்கலாம் தன்னுடைய மாயையின் வசத்தினால் தன்னுடைய மாயையின் சம்பந்தத்தினால் நானா சக்தி உபபிரம்ஹிதம் பலவிதமான சக்திகளினால் வளர்க்கப்பட்ட உபபிரம்ஹிதம் விஸ்வம் அந்த உலகத்தை விலும் பண்ணு சம்ஹாரம் செய்து सृजन पोटाले सृष्टि आना विसृजन विविधम सृजन पल विधमा सृष्टि बिभ्रत पालयन परिपालित्तुक्को आत्मना स्वयमेव आत्मानं ब्रह्मादि रूपम गृह्णन् क्रीडसि சோ இதுல வந்து ஆத்மமாயா யோகேனங்கிறது தான் இங்க உங்களுக்கு செகண்ட் கேள்வி அந்த மாயைங்கிறது எவ்விதம் அந்த அதுதான் வந்து உங்களுக்கு இரண்டாவது கேள்வி இந்த கிரீடசிங்கிறது இருக்கு அது கேன பிரகாரேன கிரீடசி எந்த வகையாக நீங்க விளையாடுறீள் அப்படிங்கிறது மூணாவது கேள்வி எப்படி இந்த மாதிரி பலவிதமான உருவங்களை கொண்டு விளையாடுற அது என்னன்னா அமோக சங்கல்பஹா उन्नुடைய क्रीडस्य अमोघ संकल्पः ऊर्णनाभिः यथा ऊर्णते तथा तद्विषयां देहि मनीषां मयि माधव एव्वार अमोघ संकल्प उन्नुடைய संकल्पமானது வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு संकल्पத்தை கொண்டவன் தீர்மா சத்தபோ தப்யத பௌஸ்யம் பிரஜாயேயேதி நர் संकल्पம் அதுதான் அவருக்கு நினைச்சர் என்ன நினைச்சர் பௌஸ்யம் நான் பலவாக ஆவேன் सृष्टि செய்வேன் அப்படிங்கற சங்கல்பமானது அமோக வீண் போகாமல் இருந்த ஒரு சங்கல்பம் அவருடையது பகவான் எப்போ பூமாதேவி வந்து கேக்குறாளோ என்னுடைய துக்கத்தை நீ தீர்த்து வை அப்படினு கேட்ட மாத்திரத்துல சரி நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்ன மாத்திரத்துல அவர் வந்து அத செஞ்ச காமிச்சார் பகவான் ஒவ்வொரு இடத்துலயும் எங்கயாவது ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா சாரி ஐ குட் நாட் டு இட்னு சொல்லல எந்த இடத்துலயுமே இல்லையா அந்த மாதிரி எங்கேயும் சொல்லலையே அதுதான் அமோக சங்கல்பங்கிறது நினைச்சுட்டார்னா அத வந்து செய்து வைக்கக்கூடியவர் தான் பகவான் அமோக சங்கல்பஹத்வம் யதா ஊர்ணநாபிஹி ஊர்ணுதே ஊர்ணங்கிற தாத்து வந்து ஆச்சாதனே கவரிங்னு அர்த்தம் ஊர்ணநாபிஹிங்கிறது ஸ்பைடர் இல்லையா அந்த எட்டுகால் பூச்சி வந்து உங்களுக்கு அந்த வெப்ப வந்து அது தன்னுடைய இதனாலேயே யதா யதோர்ணநாபிஸ் கிரஹதே சிருஜதே கிரஹதே ச அப்படினுட்டு இதுல பார்த்தோமோ இல்ல உபனிஷத் வாக்கியம் அது அந்த எவ்வாறு ஊர்ணநாபிஹி சிருஜதே கிரஹதே ச ஒரு செலந்தி பூச்சி வந்து எப்படி அது சிருஷ்டி செய்யறதோ சிருஷ்டி செய்யும் பொழுது அது என்ன பண்றதுன்னா அந்த ஒரு ஒரு வெப்பல அது எங்க உட்கார்ந்துட்டு இருக்குன்னு கூட தெரியாது அது தன்னை சுத்தியே அது கவர் பண்ணின்றது அதுதான் ஊர்ணதேன்னு அர்த்தம் ஊர்ணதேன்னா ஆச்சாதயத்தின்னு அர்த்தம் தன்னைத்தானே அது மறைத்து கொள்கிறது தன்னுடைய ஒரு சிருஷ்டியில் இந்த எக்ஸாம்பிள் ஊர்ணதேங்கிற அந்த தாத்துவோட சேர்த்தோம்னா என்ன அழகா இருக்கு பாருங்க தன்னத்தானே அது வந்து ஆச்சாதனம் செய்கிறதுன்னா பிரம்மன் மாயாசக்தியினால இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து விட்டு அது வந்து மறைஞ்சுடுறது அதுக்குள்ள எப்படி ஒரு செலந்தி பூச்சி அது சிருஷ்டி செய்யக்கூடிய அந்த வலையில அது மறைஞ்சு விடுறதோ அந்த வலைதான் நமக்கு பெருசா தெரியறது செலந்தி பூச்சி எங்க இருக்குன்னு நம்ம தேடிட்டு இருக்கோமா என்ன வலைய பார்த்துட்டு வலையை எடுக்கணும்னு நம்ம வந்து பிரயத்தனப்படுறோம் வலைதான் நமக்கு வந்து பெருசா தெரியறது அந்த தூசிதான் நமக்கு தெரியறது அதே போல இங்கேயும் பிரம்மன் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்து அந்த பிரம்மன் வந்து தன்னுடைய சிருஷ்டியினால தன்னை ஆச்சாதனம் பண்ணிடுறார் நமக்கு இந்த உலகம் தான் தெரியுது அந்த பிரம்மன் கண்ணில தெரியல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கணும் எப்படி நம்ம அந்த வலைய விளக்கணுமோ அது போல நேத்தின்னு நம்ம ஒன்னொன்னத்தியா விளக்கி விளக்கி அதுக்குள்ள இருக்கிற அந்த செலந்தி பூச்சியை நம்ம பாக்குற மாதிரி இங்க பிரம்மனை பார்க்கணும் யதா ஊர்ணநாபிஹி ஊர்ணுதே தன்னத்தானே அது மறைச்சுக்கிறதோ அதுபோல அமோக சங்கல்பசன்னு நீ உன்னுடைய சங்கல்பத்தினால பலவிதமான ஆத்மானம் ஆத்மனா கிருண்ணன்னு கிரீடசி, நீ விளையாடுறியே பலவிதமான உருவங்களை எடுத்துக்கொண்டு நீ விளையாடுற ஒன்னை இப்ப நான் தேடணும். நீ யூ ஹவ் கவர்ட் யுவர் செல்ஃப் வித் சோ மெனி டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். இப்ப அங்க பிரம்மன் எங்கங்கிறத நம்ம வந்து தேடணும். தத்விஷயாம் மனிஷாம் மயி தேஹி, அது விஷயமான ஒரு 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 மனிஷாம் ஒரு புத்தியை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுக்கிறார். இது மூணாவது கேள்வி. கேனப்பிரகாரேன கிரீடசி, எந்த ஒரு ஒரு முறையை கொண்டு நீ விளையாடுகிறாய் இந்த உலகத்தில். அப்போ அந்த தத்விஷயமான மனிஷாம் புத்தியை ஞானத்தை மயி என்னிடத்தில் ஹே மாதவ தேஹி. சோ கிரீடசி அமோக சங்கல்ப, கிரீடசி அமோக சங்கல்ப ஊர்ணனாபிஹி யதா ஊர்ணுதே तथा तद्विषयां देहि मनीषां मयि माधव भगवत् शिक्षितम् अहं करवाणि हि अतन्द्रितः न ईहमानः प्रजासर्गं बध्येयं यदनुग्रहात्. प्रजासर्गं ईहमानः अहं, இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுகின்றவனான நான், அத்தந்திரிதா சன்னு சோம்பேறித்தனமே இல்லாமல் ஏதோ நாலு பண்ணிட்டேன் இதுக்கு மேல முடியாது நெக்ஸ்ட் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாத, கல்பம் ஆரம்பத்தில இருந்து இந்த கல்பம் முடியும் வரையில் தினம் தினம் பண்ணிட்டு இருக்க. அத வந்து அழகா பர்த்ருஹரி தான் சொல்லுவார், பிரம்மா ஏன குலாலவது நியமித்தகாங்கிறார். அதாவது ஒரு குயவன் எப்படி தினம் தினம் பானைய பண்ணிண்டே இருப்பானோ அது போல பிரம்மா இந்த பிரம்மாண்ட பாண்டோதரே, பிரம்மாண்டம்ங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு சக்கரத்துல அவரை வந்து ஒரு குயவனா உட்காத்தி வச்சாச்சு, சிருஷ்டி பண்ணி போட்டுண்டே இருந்தேனா. இங்க வந்து அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. அதந்திரிதா, தந்திராங்கிறது ஆலசியம் சோம்பேறித்தனம். அதந்திரிதகாங்கும் பொழுது சோம்பேறித்தனமே இல்லாதவனாக பிரஜாசர்க்கம் ஈகமானஹா பகவத் சிக்ஷிதம் அகம் கரவாணி, நான் எவ்வாறு செய்வேனோ அவ்வாறு, எத் அனுகிரகாத்து ந பத்யேயம் ததா பகவத் சிக்ஷிதம் அகம் கரவாணி. இதுதான் அந்த அந்த மதம்ங்கிறது சொன்னோமோ இல்லையோ, அவருக்கு அந்த அகங்காரம். எது அனுகிரகாத்து, உங்களுடைய யாருடைய அனுகிரகத்தினால இந்த பிரஜைகளை சிருஷ்டி செய்வதை மேற்கொள் ஆசைப்பட்டு கொண்டு, ந பத்யேயம் அதுல கட்டுப்படக்கூடாது, கட்டுண்டு நிக்க கூடாது. ஏன்னா இந்த தான் சிருஷ்டி பண்ணிட்டோங்கிற ஒரு ஒரு அகங்காரம் வந்துருத்துனா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றதுங்க. அதனால அந்த இப்ப எல்லாம் தெளிவா இருக்கு, ஞானம் இருக்கு, பகவான் தான் எல்லாத்தையும் பிரேரணை பண்றான், சர்வபூதானாம் அத்தியக்ஷா பூத்வான்னுட்டு ஞானம் இருக்கு. போக 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 கல்பம் ஏற ஏற உங்களுக்கு என்ன ஆகும், அங்க நான் தான் சிருஷ்டி பண்றேங்கிற ஒரு மோகம் வந்துரும் இல்லையோ பகவானுக்கு, பிரம்மாவுக்கு. யதா ந பத்யேயம், இந்த சிருஷ்டியில நான் வந்து கட்டுப்படாமல் எவ்வாறு இருப்பேனோ அந்த மாதிரி பகவத் சிக்ஷிதம் கரவாணி, உங்களால் உபதேசம் செய்யப்பட்ட விஷயத்தை நான் எவ்வாறு செய்வேனோ அவ்வாறு எனக்கு நீங்க உபதேசம் செய்யுங்கள். சோ பகவத் சிக்ஷிதம் அகம் கரவாணிஹி அதந்திரிதா, அகம் பகவத் சிக்ஷிதம், நான் பகவானால அனுசாசனம் செய்யப்பட்டதை அதந்திரிதா சன்னு சோம்பேறித்தனமே இல்லாதவனாக கரவாணி செய்வேன், நான் செய்கிறேன். ஏன்னா எது அனுகிரகாத்து, யாருடைய அனுகிரகத்தினால பிரஜாசர்க்கம் ஈகமானஹா, இந்த பிரஜைகளின் சிருஷ்டியை செய்வதற்கு ஆசைப்படுகின்றவனாக ந பத்யேயம், அகங்காரத்தினால பந்தப்படக்கூடாது, அந்த மாதிரி எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். பகவத் சிக்ஷிதம் அகம் கரவாணிஹி அதந்திரிதா ந ஈகமானஹா பிரஜாசர்க்கம் பத்யேயம் எது அனுகிரகாத்து. இதோட இருக்கட்டும். आगीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे.